நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். கும்ப ராசியில் பிறந்த அல்லது கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 தமிழ் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு, பட் குரு இருக்க தோஷம் நீங்கன்னு சொல்லலை. இருந்தால் கூட குரு உங்கள் ராசிக்கு லாபாதிபதி, குடும்பாதிபதி ரெண்டுமே அவர் தான். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, நிறைய வருமானம் வரும், அதற்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியினுடைய 12ஆம் அதிபதி சனி 12ஆம் இடத்திலே வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். 12ஆம் இடம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் பார்த்தா அது விரயம் நஷ்டம் வைத்தியை சொல்லவங்க, அதனால் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது தேவையற்ற ஒரு விரயமாக தான் இந்த மாதம் இருக்குது. ஃபைனான்ஸில் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை, முதலே சொன்னது மாதிரி வருமானங்கள் வரும், சம்பாத்தியங்கள் இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும், பட் அதுக்கு தந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பேச்சு ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஸோ இந்த மாதம் கொஞ்சம் அடக்கே வாசிங்க, எல்லாத்துக்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசாதீங்க. பேச்சினால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாயா ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துலையும் அப்புறம் 6ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்படி இருந்தாலே 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி, ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள், பட் இறுதியில் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள். அவங்களுக்கு ஏதாவது வேலை, வருமானம், சம்பாத்தியம், அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்கள் இன்லாஸ் அவர்களாலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஒரு சிலருக்கு கிட்டும். அதோட நீங்கள் இந்த மாதம் ஏதாவது எதிர்பாராத டிராவல் பயணம் இருக்குது, அந்த பயணங்களும் மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு சந்தோஷகரமாகவும் உங்களுக்கு அமையும். உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ராகு, அப்புறம் சுக்கிரன் புதன் 4 கிரகம், அதுக்கப்புறம் டிரான்சிட், இப்படி இருந்தாலே உங்களுக்கு முதல்லே சொன்னது மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு. 4ஆம் இடம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இடம், வீடு, வண்டி வாகனங்கள், அவர் ரெடிபில்டு ஹவுஸ் கட்டின வீடு, இதில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதோட வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரி, நீங்கள் கிடைச்ச வேலையை அல்லது நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வேலையை திருப்திகரமாக, சந்தோஷகரமாக பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டுமல்ல, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்க, லார்ஜ் ஸ்கேல் அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தி ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கேற்ற நல்ல ஒரு விலை, வருமானம், சம்பாத்தியம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய மாதத்தின் மத்தியத்தில் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இருக்கும். நீங்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க,
எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு டூர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டங்களில் சுக்கரன் புதன் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தோஷங்கள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா கிட்டுக்காக அந்த கிட்ஸுக்கு அது பாசிபிலிட்டிஸ் உண்டு, அதுவும் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. அது மட்டுமில்ல, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ரேஸ் லாட்டரியில் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் சொந்த ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது, லவ் சக்ஸஸும் ஆகும், அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. ஆறாம் இடத்துல செவ்வாய் மாதத்தின் மத்தியத்தில் இருக்காரு. அப்படி வரக்கூடிய காலங்களில் கரியரில் இது வரைக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை சால்வேஷன் ஆகும். வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அப்போ பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா மாதத்தின் மத்தியத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும், அது கண்டிப்பாக சால்வேஷன் ஆகும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆறாம் இடம் நோய், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதில் கவனமாக இருங்க. உடம்புல சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. குறிப்பாக வைரல் ஃபீவர் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம் இருக்குது. உங்களுடைய ஏழாம் அதிபதி சூரியன் நான்காம் இடத்துல இருக்காரு. அப்படி இருந்தாலே லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடோடு அவரோட நீங்கள் இருக்க வேண்டிய காலம் இருக்குது. பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இருக்குது. அது இல்லாமல் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை, நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எட்டாம் அதிபதி புதனை ஆரம்பத்தில் நாளில் அப்புறம் அஞ்சில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை, பொறுமையாக இருங்க. முதல்ல நான் என்டர்டெயின்மெண்ட் சொல்லியிருக்கேன், அப்புறம் மகிழ்ச்சி குறைவாகவும் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே மாதத்தின் மத்தியத்திலையும் பின்னாடி நடக்கும். ஸோ அது விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகும், குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி, உங்களுடைய விருப்பம், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்துவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார். சுப செலவுகள், சுப விரயங்கள் பண்ணும்போது அதனுடைய இன்டென்சி குறையும். கரியரை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிறதுக்கோ வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஸோ பாஸ்போர்ட், விசா வரல, சின்ன சின்ன தடைகள் இருக்குது, பட் கண்டிப்பாக இந்த மாதம் வந்துடும். ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பாசிபிலிட்டிஸ் உண்டு. மொத்த இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் வந்து கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கு. டிஜிட்டலில் அண்டு மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் மாதத்தின் மத்தியம வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குறார். எட்டு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இழப்பு. ஸோ போக்குவரத்து வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வரணும். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய மூணாம் அதிபதி செவ்வாயை எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால மூன்றாம் இடம் நீங்கள் லிஃப்டில் போகிறதுலையும் சரி, எலிவேட்டர்ஸில் போனாலும் சரி, அண்டு எஸ்கலேட்டரில் போனாலும் சரி, கவனமாக போயிட்டு வாங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் ஒரு சில கெடுபலங்களும் குறையும். குறிப்பாக முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா இந்த மாதம் ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் தர்கா அல்லது பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. இனிமே உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல பலன்களாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.